முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் பாஜகவுக்கு பிரச்சினைகளும் அதிகமாகிவிட்டது என்று கூறியுள்ளது. பாஜக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்களில் பலரும் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கினார்கள். அவர்களுக்கு பதிலாக தலைமை புது வேட்பாளரை அறிவிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. ஏற்கனவே எம்பியாக இருந்தவர்கள் மீண்டும் நின்றால் வெற்றி பெற முடியாது என்று போட்டியில் இருந்து நழுவினார்கள். இதுவரை எம்பியாக இருந்த 100 மேற்பட்டவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதை பாஜக தவிர்த்துள்ளதை முரசொலி தெரிவித்துள்ளது. அடுத்து பல்வேறு கட்சிகளில் இருந்தும் ஆட்களை இழுத்து அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கியது பாஜக. இதுவும் பாஜகவுக்குள் உள்கட்சி குழப்பங்களை உருவாக்கிவிட்டது. பல்வேறு மாநிலங்களில் உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட்டு பஞ்சாயத்து செய்து கொண்டு முழிக்கிறார் அமித்ஷா. பாஜக இதுவரை அறிவித்துள்ள வேட்பாளர்களில் 116 பேர் மாற்று கட்சிகளில் இருந்து வந்தவர்களாம். வேறு கட்சியில் செல்வாக்காக இருப்பவர்களை பாஜகவுக்கு இழுத்து தொகுதிகளை ஒதுக்குவதால் சொந்த கட்சியில் ஏற்கனவே இருந்தவர்கள் பிரச்சினையை கிளப்புகிறார்கள். இது கட்சியை கலகலக்க வைத்துள்ளது என்று முரசொலி கூறியுள்ளது. இந்த பிரச்சனையானது உபி, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா ஆகிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறது. இதற்கு மத்தியில் சாதி பிரச்சினைகளும் பல மாநிலங்களில் தொடங்கிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னாள் அமைச்சர் வி கே சிங் உள்ளிட்ட 80 மேற்பட்ட தாகூர் சமுதாயத்தினருக்கு பாஜக போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து தாகூர் சத்திரிய பிரிவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்க கூடாது என்கிற உறுதிமொழி சஹாரன்பூர் பகுதியில் நடந்த மகா பஞ்சாயத்து கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு எதிராக கடும் அதிருப்தி நிலவுகிறது. மோடியின் கோட்டையான குஜராத் மாநிலத்தில் பாஜக நிலைமை மிக மோசமாக உள்ளது. பாஜகவின் ராஜ்காட் தொகுதி வேட்பாளர் புருஷோத்தம் ரூபாலா நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது ராஜ்புத் சமூகத்தினரை அவமதித்து விட்டதாக, ராஜ்புத் சமூகத்தினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள், இதனால் ஒட்டுமொத்த சௌராஷ்டிர மக்களும் பாஜகவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். சௌராஷ்டிரா மற்றும் கச் பகுதியில் 17% ராஜ்புத் சமூகத்தினர் உள்ளனர். இவர்கள் ஒட்டுமொத்தமாக தற்போது பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். வேட்பாளர்கள் அறிவித்த போதே குஜராத் பாஜகவில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அம்ரேலி தொகுதியின் தற்போதைய எம்பியான நரன் கச்சாடியாவுக்கு பதிலாக பாரத் சுத்தரியாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே பெரும் மோதல் வெடித்தது. அதில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதேபோன்று சபர்கந்தா தொகுதியில் பிரச்சினை காரணமாக முன்பு அறிவித்த வேட்பாளர் பிகாஜி தாக்கூர் போட்டியிட மறுத்து விலகினார். புதிய வேட்பாளராக முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவின் மனைவி சோபனா நிறுத்தப்பட்டார். இதனை ஏற்க உள்ளூர் பாஜகவினர் மறுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீல் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை. இதேபோன்று வதோதரா தொகுதியிலும் பிரச்சினை. முதலில் அறிவிக்கப்பட்ட ரஞ்சன் பட் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். தற்போது புதிய வேட்பாளரை பாஜக அறிவித்துள்ளதை முரசொலி கூறியுள்ளது. இதேபோன்று பாஜக ஆளும் ஹரியானா மாநிலத்திலும் தொடர்ந்து பிரச்சினைகள். தனது ஆதரவாளர்களுக்கு சீட்டு வழங்காமல் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் பதவி விலகினார். முதலமைச்சரையே மாற்ற வேண்டிய நிலைமை பாஜகவுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் பிரச்சினைகள் ஓய்ந்தபாடு இல்லை. பொதுமக்களும் அங்கு பாஜகவை துரத்தி அடிக்கிறார்கள். பல கிராமங்களில் பாஜகவின் பிரச்சார வாகனங்களை துரத்தி அடித்துள்ளனர். பீகாரிலும் நிலைமை மிக மோசமாக உள்ளது. பாஜகவின் கூட்டணியை ஏற்காத சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சியில் இருந்து முக்கியமான நிர்வாகிகள் ராஜினாமா செய்து உள்ளனர். இதனால் பாஜக கலக்கத்தில் உள்ளது. பஞ்சாபிலும் பாஜகவின் நிலைமை மோசமாக உள்ளது. அகாலிதளம் கட்சி கூட்டணி சேர மறுத்துவிட்டதால் 13 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட பாஜக முடிவு செய்துள்ளது. இதுவரை 6 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இரண்டாவது பட்டியலை அறிவிப்பதில் பாஜக அங்கு திணறி வருகிறது.
நாடு முழுவதும் பாஜக இதுவரை அறிவித்த வேட்பாளர் பட்டியல் கணக்குப்படி 100 மேற்பட்ட எம்பிக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஒன்றிய அமைச்சர்கள் பலரும் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். அந்த தொகுதிகளில் ஏற்கனவே இருந்த மக்களின் கடும் அதிருப்தியோடு தற்போது சீட் கிடைக்காத பாஜகவினரின் எதிர்ப்பும் சேர்ந்துள்ளது. இதனால்தான் 400-370 என்று இப்போதெல்லாம் மோடி பேசுவது இல்லை போலும். பாஜக ஆதரவு அமைப்பு ஒன்று எடுத்த கருத்து கணிப்பானது 204 இடங்களைத்தான் பாஜகவுக்கு கொடுத்துள்ளதை வைத்து பார்க்கும்போது நிலைமைகள் மிக மிக மோசமாகவே பாஜகவுக்கு போய்கொண்டிருக்கின்றன என்று முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது.